Hi viewers, welcome to Trendy Blossoms. இன்னைக்கு breakfast recipeல ஒரு சூப்பரான healthy breakfast எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். கம்புனாலே கூழாவோ இல்ல கஞ்சியாவோ செஞ்சு சாப்பிடுவாங்க. ஆனா இன்னைக்கு பெரியவங்கள இருந்து குழந்தைங்க வரைக்கும் எல்லாத்துக்கும் பிடிச்சமான ஒரு breakfast எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நான் 2 கப் கம்பு எடுத்து வச்சிருக்கேன். அது தண்ணியில ஒரு 3 to 4 டைம்ஸ் நல்லா கழுவிட்டு ஒரு 3-லேருந்து 4 மணி நேரம் ஊற வச்சிடலாம். ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு கிச்சன் டவல் இல்லை கிளாத்தில் அதை நல்லா வடிகட்டிக்கலாம். நல்லா தண்ணி சொட்டுற வரைக்கும் வடிகட்டிட்டு ஒரு ஓவர் நைட்டு வந்து ஃபுல்லாக அப்படியே கட்டி வச்சிடலாம். அப்போ என்னாகும் பார்த்தீங்கன்னா வந்து அந்த கம்பு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக முளைக்க ஆரம்பிச்சிடும். இந்த முளைக்கட்டின கம்பில் அரிசியை காட்டிலும் 8 மடங்கு இரும்பு சத்து ஜாஸ்தியாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கால்சியம், புரோட்டீன், கனிம சத்து எல்லாமே அதிகமாக இருக்குது. அதனால் நம்ம அடிக்கடி சேர்த்துக்கிட்டால் ரொம்ப நல்லது. இதை மிக்சியில் போட்டு தண்ணி மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கிறோம். பாருங்கள் இந்த பதத்தில் இது வந்து நான் பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்றதால நல்லாவே நைஸாக அரைச்சிக்கிறேன். அரைச்சி எடுத்து வச்ச கம்போட 1 மடங்கு தண்ணி சேர்த்து அதை நம்ம இப்போ வேக வைக்க போகிறோம். ஸோ ஒரு பாத்திரத்தை நல்லா சிம்மில் வச்சு சூடு பண்ணி அதில் அரைச்ச கம்பையும் அதில் போட்டு மெதுவாக கிண்டணும். அடுப்பு வந்து சிம்மில் தான் இருக்கணும், ஏன்னா இது ஈஸியாக அடி பிடிச்சிரும். ஸோ பக்கத்துலேயே இருந்து பார்த்து மெதுவாக கிண்டி எடுத்துக்கணும். இது வேகிறதுக்கு வந்து 25-30 நிமிஷம் ஆகிடும். அது வரைக்கும் நம்ம மெதுவாக கிண்டி விட்டுட்டே இருக்கணும். யூரோப்பில் இருக்க இந்தியன்ஸ் வந்து ரொம்ப மிஸ் பண்ணுறதுல நம்ம ஊர் பிரேக்ஃபாஸ்ட்டும் ஒன்று தான். இட்லி, தோசை, சப்பாத்தி அதெல்லாம் காலையில் செய்கிறதுக்கு நேரம் இருக்காது. அந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து மொதல் நாள் ஈவினிங்கோ இல்லை வீக்கெண்டோ பிளான் பண்ணி நீங்கள் இந்த பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சு வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு மார்னிங் வந்து ஒரு ஹெல்த்தியான ட்ரிங்க் கிடைக்கும். ரெண்டாவது நம்ம ஊரோட அந்த பிரேக்ஃபாஸ்ட்டை வந்து குழந்தைங்களுக்கு கொடுத்துன்ற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனும் இருக்கும். ஸோ நல்லா ஆறுற வரைக்கும் இதை கிண்டி கிண்டி நம்ம எடுத்து வச்சுக்கிறோம். ஆறினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கட்டி ஆகிடும். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் தனித்தனியாக ஒரு பாக்ஸில் பிரித்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி கட்டி ஆகிடும். ஸோ நான் மார்னிங் வந்து மிக்சியில் எனக்கு தேவையான இப்போ 2 பேரா 3 பேரா அதுக்கேற்ற மாதிரி எடுத்து போட்டு தயிர் வந்து 2-3 கப்பு கர்டு தயிர் எடுத்துக்கிறேன். ஸோ தயிர் எடுத்து மிக்சியில் அரைச்சிட்டு இந்த மாதிரி சர்வ் பண்ணலாம். அடல்ட்டாக இருந்தால் அவங்களுக்கு வந்து தொட்டுக்கிறதுக்கு ஊறுகாய் இல்லை ஆலிவ் ஆயில் இல்லை வந்து வறுத்த மிளகாய் கொடுக்கலாம். குழந்தைங்களாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து கூல்ட்ரிங்க்ஸ் மாதிரி கொடுக்கலாம், விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சி யூ அகைன்.